தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான தெய்வீக ஆற்றல், அவரது அன்பினால் ஐக்கியமாகுதல். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். மத்தேயு 5:44-45. இங்கே நமக்கு ஒரு சம்பவம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் ஒரு பையன், அவங்களுடைய நேம் கிறிஷ் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. இந்த பையனோட மாமாவை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நபர் இருந்தாங்க. அந்த நபர் இந்த சின்ன பையனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கடத்திட்டு போகிறாங்க. போயிட்டு ஐஸ் குச்சியால் குத்துறாங்க, அப்புறம் துப்பாக்கினால் சுடக்கூடியதை பார்க்குறோம். இதனால் அந்த சிறு பையனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு சைடு கண்ணு தெரியாமல் போயிடுது. அதே போல் 10 நாட்கள் வரையிலும் அவர் என்ன பண்ணலை, எழுந்திருக்க முடியலை. அதாவது மரித்தது போல் ஒரு நிலையில் அந்த பையன் இருக்கிறத பார்க்குறோம். சில வருடங்களுக்கு அப்புறம் அவங்க பெரியாளாகிறாங்க. அதற்கு பிற்பாடு தனது துப்பாக்கினால் சுட்ட நபரை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போது அவங்கள மன்னித்து அவங்களுக்கு தேவனுடைய அன்பை வேதாகமத்திலிருந்து சொல்லக்கூடிய ஒரு நபராக இந்த சிறுவன் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதே போல தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை போல தான் நம்மளும் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளை நேசிக்காதவங்க இந்த உலகத்தில் நிச்சயமாக நமக்கு இருப்பாங்க. அவங்கள நம்ம நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுது. தேவனிடத்தில் நம்ம முழு மனதோடு இருக்கணும் அப்படின்னு வேத வசனம் நமக்கு சொல்லியிருக்கிறது. அதே போல் உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க, அவங்கள நேசிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வேதாகமம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. இங்கே வேத வசனம் நமக்கு இப்படியாக சொல்லியிருக்கிறது, என்ன அப்படின்னு சொன்னால், உன்னிடத்தில் நீ அன்பு குறைகிறது போல இரண்டிடத்திலும் அன்பு குறுவாயாக. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உலகத்தில் பல இடங்களில் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் நம்ம ஏதாவது ஒரு பக்கம் கண்டிப்பாக நமக்கு பிடிச்சிருக்கோம், அவங்களுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணி பேசுவோம். ஆனால் அப்படி நம்ம பேசுவது சரியானது கிடையாது. குறிப்பாக பாலினம் சார்ந்து, தேசம் சார்ந்து, அதாவது சமூக அந்தஸ்து சார்ந்து போன்றவற்றைகளெல்லாம் நம்ம பார்க்காம எல்லோரையும் சக மனிதர்களாக நாம் நேசிக்கவே என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்கிறது. அந்த கிறிஷ் அப்படின்ற அந்த சின்ன பையன் தன்னை குத்தியவருக்கும் தன்னை காயப்படுத்தியவருக்கும் எப்படி அன்பு செலுத்த முடிஞ்சது அப்படின்னு சொன்னால், வேத வசனங்களை படித்து அதன் மேலே விசுவாசம் இருந்ததுனால அப்படிப்பட்ட கசப்புலேருந்து அவர் முற்றிலுமாக விடுதலை பெற்று அவர் மற்றவர்களை மன்னித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல தான் தேவன் நம்மளிடத்துலன்னு சொல்கிறாங்க, நம்ம மற்றவர்களை மன்னிக்கும் போது தான் நம்மளுடைய மனசு உண்மையாகவே ஆறுதலாக இருக்கும், மனசில் ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு நிம்மதி இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம மனசுக்குள்ளே போராட்டம் இருக்கும், குழப்பம் இருக்கும், சண்டைகள் இருக்கும், விரோதங்களை கிளப்பி விடக்கூடிய எண்ணங்கள்லாம் நம்ம கிடத்துல இருக்கும் அப்படின்றத வேத வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. நம்ம மன்னிக்கிறதுக்கு பெரும்பாலும் அநேகர் யோசிப்போம், ஆனால் மன்னிப்பு தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான, அதாவது நம்முடைய குணமாற்றத்திற்கான அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு இப்படியாக சொல்கிறாங்க, நம்ம மற்றவங்களுக்கு மன்னிக்கிறதுக்கு கடன்பட்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய பரமபிதான் நம்மளை மன்னிப்பதாக வேத வசனமும் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு சொல்லியிருக்கும்போது நம்ம மற்றவர்களை உண்மையாக மன்னிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் அநேகர் அவர்களை எதிர்த்தார்கள், அதே போல் அவரை கொலையும் செய்தார்கள். அப்படிப்பட்ட நபர்களையும் இயேசு கிறிஸ்து நேசிக்கக்கூடியவராக வாழ்ந்தார் என்று சொன்னால் நீங்களும் நானும் எவ்விதமாக வாழ வேண்டும்? இந்த ஒரு வாழ்க்கை இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை நாம் பிரதிபலிப்பதற்காக கொடுத்திருக்கின்ற இந்த தருணங்களை மற்றவர்களை மன்னிப்போம். பரலோக தேவனுடைய இரக்கத்தையும் பெற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாக வாழ்வோம். தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.